வெல்கம் டு பவர் டிஎன்பிசி அகாடமி செவன்த் நியூ புக் ஹிஸ்ட்ரியில் டேர்ம் டூவில் யூனிட் நம்பர் டூ த மொஹல் எம்பியர் இந்த லெசனோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டிஎன்பிசி ஓரியன்டேட்டடாக பார்க்கலாம் ஸோ முகலாய பேரரசு ஸோ இந்த லெசனில் முகலாயர்களை பற்றி கொடுத்துருப்பாங்க முகலாயர்கள் வந்து பேரரசு வந்து எப்போ நிறுவப்பட்டது ஸோ அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் என்ன ஸோ அவங்களோட சமய கொள்கைகளை பற்றி அதிகமாக கொடுத்துருப்பாங்க அவங்களோட ப பண்பாடு பங்களிப்பையும் பற்றி இங்கே கொடுத்துருப்பாங்க ஸோ ஒரு ஒரு அரசர்களும் எந்தெந்த ஆண்ட ஆண்டார்கள் அப்படிங்கிறதையும் கீழே கொடுத்துருக்காங்க ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் யாருக்கு அடுத்து யார் வந்தாங்க அப்படிங்கிறதும் பார்த்துக்கோங்க அந்த அசண்டிங் ஆர்டரில் பார்த்துக்கோங்க வருடமும் இதில் ரொம்பவே முக்கியம் ஸோ பாபர் பார்த்தோன்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது அவருக்கு அடுத்து முஹமாயின் வந்திருக்காங்க அவங்களோட பையன் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்துலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு அவருக்கு அடுத்து வந்தது அக்பர் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி அஞ்சு வரையும் அதுக்கப்புறம் ஜஹாங்கீர் ஆயிரத்தி அறநூற்றி ஐந்துலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு ஷாஜஹான் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி எட்டு அவுரங்கசீப் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஏழு ஸோ ஒரு ஒரு காலங்களுக்காக ஒரு ஆளுக்கடுத்து ஒரு ஆள் வந்து வந்துகிட்டே இருந்திருக்காங்க ஸோ எங்களோட அசண்டிங் ஆர்டர் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க ஸோ பாபர் அதாவது இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முகலாய பேரரசோட தொடக்கத்தோட இதே வந்து யாரால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகல் கிங் பாபர் பாபருக்கு அப்புறம் தான் வந்து அந்த முகலாயர்கள் ஆட்சி வந்து தொடங்க ஆரம்பிக்கப்பட்டிருக்கு ஸோ அதே மாதிரி அந்த ஷேர்ஷா சர் ஷேர்ஷா வந்து சர் டைனாசிட்டியை சேர்ந்தவர் அதாவது சூர் வம்சத்தை சேர்ந்தவர் தான் வந்து சேர்ஷா ஸோ மு முகலாயர்களோட ஆட்சி காலம் வந்து கிபி பொது ஆண்டுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஏழு வரையுமே வந்து முகலாயர்கள் ஆட்சி தான் வந்து இந்தியாவில் நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறத இங்கே குறிப்பிட்டிருக்காங்க ஓகேவா ஸோ கொஷின்ஸ் கேட்கலாம் யாருடைய வருகைக்கு பின்பு முகலாய ஆட்சி வந்து தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா பாபரை ஸோ அந்த சூர் வம்சம் அந்த ஷேர்ஷா அது வந்து எக்ஸப்ட் அவங்கள தவிர முகலாயர்களோட ஆட்சி வந்து இந்த ஆண்டுலேருந்து இந்த ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஏழு வரையும் நடைபெற்றிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாபரை ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க பாபரோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன அவங்களோட பங்கு என்ன அப்படின்றத இந்த பீரியட் பார்த்துக்கோங்க ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது ஜாகிருதீன் முகமது பாபரை வந்து தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா பாபர் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அதாவது இந்தியாவில் முகலாய பேரரசை வந்து நிறு நிறுவியவர் வந்து இவர் தான் ஓகேவா முகலாய பேரரசை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜாகிருதீன் முகம்மது பாபர் இந்த முகல் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குல்ல அந்த வார்த்தை வந்து எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபர் அங்கே அங்கேருந்து எடுக்கப்பட்ட வார்த்தை தான் வந்து இந்த முகல் ஓகேவா அதாவது பாபருடைய மூதாதையர்களிடம் வந்து கண்டறியப்படும் இந்த வார்த்தை இவர் வந்து யாரோட பாபர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தைமூரோட கொல்லு பேரன் தான் வந்து பாபர் அவங்களோட அப்பா வழியில் தைமூரோட கொல்லு பேரன் தாய் வழியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூனிஸ்கான் ஆஃப் டேஷ்கண்ட் அதாவது தாஸ்கண்ட்ல இருக்கக்கூடிய அந்த யூனிஸ்கான் வந்து அவருடைய தாத்தா தாய் வழியில் ஸோ அவர் தான் வந்து என்னன்னு பார்த்தோன்னா வந்து யூனிஸ்கான் தாஸ்கண்ட்ல இருக்கக்கூடாது அந்த யூனிஸ்கான் வந்து யார் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து அவர் வந்து ஒரு மங்கோலிய அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த யூனிஸ்கான் வந்து மங்கோலிய அரசனும் சரி அதே வரை அவர் வந்து அந்த பதிமூணாவது தலைமுறை வாரிசு செங்கிஸ்கானோட பதிமூணாவது தலைமுறை வாரிசும் இவர் தான் ஓகேவா பாபர் வந்து எப்போ பிறந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு ஃபிப்ரவரி ஃபோர்டீன் வந்து இப்போ பிறந்திருக்காரு அவருக்கு ஏன் ஜாகிருதீன் முகம்மது பாபர் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாகிருதீன் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னென்னா வந்து த டிஃபெண்டர் ஆஃப் ஃபேத் ஓகேவா அதாவது நம்பிக்கையை காப்பாற்றுபவர் தான் மீனிங்கு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்கானா அப்படிங்கிற ஒரு பரம்பரை சொத்துக்கான இதை வந்து இந்த சிறிய அரசு அதாவது சென்ட்ரல் ஏஷியாவில் வந்து ஒரு சிறிய அரசு தான் வந்து பர்கானா ஸோ அங்கே வந்து இவருக்கு வந்து அவரோட டுவெல் இயர்ஸ் அவர் ஓல்டாக இருக்கும்போது அவருக்கு வந்து அது வந்து சொத்தாக கிடச்சிருக்கு ஆனால் வந்து அங்கேருந்து அவர் ரொம்பவே துரத்தி அடிக்கப்பட்டிருக்காரு யாரால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உஸ்பேக் உஸ்பேக்ஸ்னால் அது உடனே வந்து துரத்தி அடிக்கப்பட்டிருக்கா அதுக்கப்புறம் வந்து பத்து வயதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது பத்து ஆண்டுகளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பாபர் வந்து காபுல் அப்படிங்கிற இடத்துல வந்து ரூல் பண்ணார் ஓகேவா அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து எல்லா பாயிண்ட்ஸுமே ரொம்பவே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது தான் இவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிருதீன் முகம்மது பாபர் இதை தான் வந்து பாபர் அப்படின்னு சொல்லுவாங்க முகலாய ஆட்சிக்கு வந்து முதல் முதல் வித்துட்டவரே இவர் தான் இந்தியாவில் முகல் அப்படின்னா என்னென்னா பாபருடைய மூதாதையர்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ இவர் வந்து தைமூரோட கொள்ளுபெருண் தந்தை வழியில் தாய் வழியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஷ்கண்ட் யூனுஸ்கான ஆட்சி செஞ்சுருக்க ஒரு தஷ்கண்ட் இவரோட தாத்தா ஸோ அவரது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து மங்கோலிய அரசனும் அவர் அதே மாதிரி செங்கிஸ்கானோட பதிமூணாவது தலைமுறை சேர்ந்தவர் இவர் தான் இவர் பிறந்த ஆண்டு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு பிப்ரவரி பதினாலு ஜாகிருதீன் அப்படின்னா என்ன நம்பிக்கையை காப்பாற்றுவார் தான் ஜாகிருதீன் பர்கானா அப்படிங்கிற ஒரு அரச சிறிய அரசை வந்து பன்னெண்டு வயதிலே வந்து இவர் வந்து கைப்பற்றிருக்காரு அவர் பெற்றிருக்கார் கைப்பற்றிருக்காருன்னு சொல்ல முடியாது சொத்தாக இவர் பெற்றிருக்காரு அதுக்கப்புறம் உஸ்பேக்ஸ் ஆள் இவர் அப்புறம் பத்து ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து இவர் வந்து காபூலோட அரசனாக வந்து பாபரும் பொறுப்பேற்றிருக்கார் இதுதான் வந்து இந்த பேராவோட நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட்ஸை எப்படி வந்து இவர் முகலாய பேரரசுக்கான அடித்தளத்தை வந்து எப்படி ஒரு வித்துட்டு இருக்காரு அப்படிங்கறத பாக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து தில்வார் கான் ஸோ தில்வார்கான் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌலத் கான் லோடியோட தான் வந்து தில்வார் கான் ஓகேவா ஸோ அதே மாதிரி டெல்லி சுல்தான் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆலம்கான் வந்து ஆலம்கான் யாருன்னா வந்து அங்குள் அதாவது சுல்தான் டெல்லியோட அங் டெல்லி சுல்தான் மாமனார் தான் வந்து ஆலம்கான் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வந்து காபூலுக்கு வராங்க எதுக்காக வராங்கன்னா பாபர்கிட்ட வந்து ஒரு உதவி கேட்டு வராங்க எது என்ன உதவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டெல்லி சுல்தான் வந்து இப்ராஹிம் லோடியா அவங்க இப்போ இருக்காங்க பவர் பதவியில் இருக்காங்க அவங்கள எப்படியாவது பதவியை விட்டு நீக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாபர்கிட்ட உதவி கேட்டு யார் ரெண்டு பேரும் வராங்க தில்வார்கானும் ஆலம் கானும் ஸோ இது கொஷினாக கேட்பாங்க ஸோ யார் வந்து காபுலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து பாபரை வந்து கிட்டே வந்து உதவி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தில்வார்கான் தில்வார்கான் யாருடைய மகன் தௌலத் லோடியோட மகன் தான் தௌலத் கான் லோடியோட மகன் தான் தில்வார்கான் ஆலம்கான் வந்து டெல்லி சுல்தான் மாமனார் ஓகேவா ரெண்டு பேருமே இவங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்க எப்படியாவது இப்போ ஆட்சியில் இருக்க அந்த இப்ராஹிம் லோடியை வந்து பதவி விட்டு நீக்கிறீங்க அப்படின்ட்டு அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாபர் வந்து இவங்களுக்காக வந்து வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் வந்து இதனால் நடக்கக்கூடிய போர் தான் என்ன போர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் பேனிக் பட் இதை அடிக்கடி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில் இது கொஷினாக கேட்கப்பட்டிருக்கு ஓகேவா ஃபேமஸ் பேட்டில் ஆஃப் பானிபட் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் நடந்திருக்கு ஸோ அந்த போரின் போது தான் வந்து பாபர் வந்து இப்ராஹிம் லோடியை வந்து தோற்கடிச்சிட்டு டெல்லியும் சரி ஆக்ரா இதை ரெண்டுத்தையுமே வந்து கைப்பற்றியிருக்காரு ஸோ தான் வந்து முகல் டைனாசிட்டி வந்து இந்த பேட்டிலோட வெற்றிக்கு தான் வந்து இந்தியாவில் வந்து ஆக்ரா அப்படிங்கிறத வந்து தலைநகரமாக கொண்டு முகலாயர்கள் ஆட்சி வந்து தொடங்க ஆரம்பித்தது ஓகேவா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த ஃபவுண்டேஷன் எதுனா எதை வச்சு போட்டாங்கன்னா பேனிபட் போர் ஸோ பேட்டில் ஆஃப் பேனிபட் நடந்த ஆண்டு நடைபெற்ற ஆண்டு கண்டிப்பாக கேட்கப்படும் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு அதிக டைம்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ திலவார்கானும் ஆழம்கானும் இவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாங்க இப்ராமலோடைய தோக்கடிச்சிருங்கன்ட்டு இவரும் அதனால் தோ பேனிபட் அப்படிங்கிற போர் நடத்தி தோற்கடிச்சுட்டு அவங்கள்ட்ட வந்து டெல்லியும் ஆக்ராவையும் கைப்பற்றாரு அதுக்கப்புறம் வந்து பாபரோட இராணுவ ஆக்கிரமிப்புகள் தனியாக இருக்குது ஸோ பாபர் வந்து என்ன பண்ணுறாருனா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழில் வந்து ராணா சங்காவும் சரி அவங்களோட அலைஸ் அலைஸ்லாம் வந்து ஆதரவாளர்களையும் வந்து கான்வா போரில் வந்து தோற்கடிச்சிட்றாரு ஸோ அதே மாதிரி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டில் பார்த்தீங்கன்னா வந்து சந்தேரி அவர் சந்தேரி தலைவர் அவரை எதிர்த்தும் வந்து போர் தொடுத்து வெற்றி பெற்றுறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்போதில் வந்து ஆஃப்கான் சீஃப்ஸும் பெங்கால் அண்ட் பீகார் இவங்களை எதிர்த்தும் வந்து போர் புரிகிறாரு அந்த ஆப்கானிய தலைவர்களை எடுத்து பெங்காலையும் சரி பீகார்லேயும் சரி போர் புரிகிறாரு ஆ ஆனால் வந்து இந்த மாதிரி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது இந்த மாதிரி போர் புரிஞ்சு எல்லாத்தையும் கைப்பற்றிட்டே இருக்கும்போது தான் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதில் வந்து அவர் வந்து இறந்து போயிடுறாரு ஸோ அவரால் இந்த எல்லா இதையுமே வந்து இது பண்ண முடியாது எல்லா விக்ட்ரிஸும் அவர் அடைஞ்சாலுமே வந்து ஸோ ஃபிஃப்டீன் தேர்ட்டியில் அவர் டயட் ஆகிடாரு ஸோ பாபர் வந்து தர்க்கிஷ் பர்ஷியன் லாங்குவேஜ் இது ரெண்டுத்துலேயுமே வந்து ரொம்பவே வந்து புலமை பெற்றவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த இது ரெண்டுமே பார்த்துக்கோங்க த டர்க்கீஸ் பர்ஷியன் லாங்குவேஜ் ஸோ இது கொஸ்டினாக கேட்கப்படும் டர்க்கீஸ் பெர்ஷியன் லாங்குவேஜில் ரொம்ப புலமை பெற்றவர் ஸோ அதே மாதிரி அவரோட ரெக்கார்ட்ஸுன்னு அதிகமாக இருக்குது ஹிந்துஸ்தான் அனிமல்ஸ் பற்றி பிளான்ஸ் பற்றி ட்ரீஸ் ஃப்ளவர்ஸ் ஃப்ரூட்ஸ் பற்றி அவரோட ஆட்டோ பயோக்ராஃபின்னு ஒன்று இருக்காது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து துசுக்கி பாபரி துசுக்கி பாபரி அப்படிங்கிறது அவரோட ஆட்டோகிராஃப் இருக்குது ஓகேவா ஸோ இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழில் எந்தெந்த வருடத்தில் எந்தெந்த போர் நடந்ததுங்கிறது கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி சிக்ஸில் பானிபட் போர் நடந்துருக்கு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி செவனில் கான்வா போர் ராணா சங்காவை எதிர்த்து நடந்திருக்கு ஓகேவா ஸோ எந்த ஆட்சியாளர் எதிர்த்து நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க கான்வா போர் ராணா சங்காவை எதிர்த்து நடந்திருக்கு சந்தேரி போர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டில் நடந்திருக்கு அப்படியே கன்டினியூஸாக வரும் அதே மாதிரி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்போதில் ஆப்கானிய தலைவர்களை எதிர்த்து பீகார்லேயும் பெங்காலையும் நடந்திருக்கு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதில் பாபர் வந்து இறந்துடுறாரு அவரோட ஆட்டோபயோக்ராஃபி ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில் இம்பார்ட்டன்ட் துஸ்கி பாபரி ஸோ இவருக்கப்புறம் யார் வந்தாங்க இவரை தொடர்ந்து வந்தவர் தான் வந்து இவரோட ச சன் Eldest சன் ஹுமாயூன் ஓகேவா பாபருக்கு அடுத்து ஆட்சி பொறுப்பேற்று வந்தவர் தான் வந்து அவரோட மூத்த மகன் தான் வந்து அவரோட வாரிசாக ஆட்சியில் இருந்தாங்க யாருன்னு பார்த்திங்கன்னா ஹுமாயூன் ஹுமாயூனோட ஆட்சி காலம் பார்த்துக்கோங்க ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆயிரத்தி வந்து அவர் வந்து அவரோட தந்தையோட விருப்பத்துக்காக வந்து தன்னோட அரசு பதவியை வந்து ஏற்றுட்டு வந்துடுவார் ஸோ அதனால் வந்து தன்னோட அவர் வந்து எதெல்லாம் வந்து விக்ட்ரி அதாவது கைப்பற்றாரோ எந்தெந்த நாட்டெல்லாம் கைப்பற்றாரோ அதெல்லாம் வந்து தன்னோட பிரதர்ஸ்க்கு வந்து டிவைட் பண்ணி கொடுத்துடுவார் ஸோ அவர் அவரோட பிரதர்ஸ் உமையினோடய பிரதர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்ரான் ஹிண்டால் அஸ்காரி ஸோ ஒருத்தவங்களுக்கும் வந்து ஒரு ஒரு மாகாணமாக வந்து பிரித்து கொடுத்துருவார் அவர் கைப்பற்றக்கூடிய எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா வந்து நாட்டெல்லாம் வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு நாடு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கூட பிறந்த சகோதரர்களுக்குமே வந்து பிரித்து கொடுத்துருவாங்க ஓகேவா அக்பர் சாரி பாபரோட சன் தான் ஹுமாயூன் எல்டர்ஸ்டி சன் அவரோட பிரதர்ஸ்லாம் யாரும் அந்த நேம் நோட் பண்ணிக்கோங்க காம்ரான் ஹிண்டால் அஸ்காரி ஸோ ஷேர்ஷா வந்து ஹுமாயூனை வந்து ஷேர்ஷா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹுமாயூனை வந்து டிஃபீட் பண்ணியிருக்காரு எந்த போரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌசா போர் ஓகேவா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒம்போதில் வந்து சௌசா அப்படிங்கிற இடத்துல வந்து நடந்துருக்கு இந்த போர் மாதிரி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதில் வந்து க கன்னோஜ் அப்படிங்கிற இடத்துலையும் நடந்துருக்கு ஸோ இந்த ரெண்டு போர்லேயுமே வந்து சூர் வம்சத்தை சேர்ந்த ஷேர்ஷா வந்து ஹுமாயுனை வந்து தோற்கடிச்சிருக்காரு ஸோ இந்த போர்லாம் எப்போ நடைபெற்றதுங்கிறத கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வந்து இதுலேருந்து கேட்கலாம் ஓகேவா ஷேர்ஷா வந்து எந்த போரில் வந்து ஹுமாயினை தோற்கடித்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சந்தே சௌசா போர்லேயும் க கன் கன்னூஜ் அப்படிங்கிற போர்லையுமே இந்த ரெண்டு போர்லேயுமே வந்து ஹுமாயுன வந்து யார் தோற்கடிச்சிருக்காங்க ஷேர்ஷா அதை வருடம் நோட் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொம்போது வந்து சௌசா போர் கன்னூஜ் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பர்ஷியன் ரூலர் வந்து யார் பார்த்தோன்னா பேர்ஷியன் ரூலர் வந்து ஷா தாம்ஸப் அவர் வந்து எந்த இதை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சபாவிட் டைனாசிட்டி சபாவிட் வம்சத்தை சேர்ந்தவர் தான் வந்து ஷா தாம்ஸப் ஸோ அவர் வந்து அவரோட உதவியால் வந்து திருப்பியும் வந்து டெல்லியை வந்து மீ திருப்பியும் வந்து வெ வெற்றி பெற்று டெல்லியை வந்து கைப்பற்றினார் அது எந்த வருடம் அப்படின்னு பார்த்துக்கோங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்தில் ஆனால் வந்து அடுத்த வருடமே பார்த்தீங்கன்னா அவர் வந்து இறந்துடுறார் ஏன்னா ஏதோ ஒரு டெல்லியில் வந்து லைப்ரரியில் உள்ள இந்த ஸ்டாஸில் வந்து தெரியாமல் விழுந்து அதனால் வந்து அவர் மரணமடைந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது என்னன்னு பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா ஸோ அப்புறம் அதாவது பாபருக்கு அப்புறம் தான் ஹுமாயுன் அவர் எல்டர்ஸ்தான் வந்து ஆட்சியை தொடர்றாரு ஸோ அவரோட ஆண்டுகள் அப்படின்னு பார்த்துக்கோங்க ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதுலேருந்து நாற்பது அதுக்கப்புறம் செர்ஷியா வந்துடுறாரு அந்த இடைப்பட்ட காலத்தில் செர்ஷியா இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து டெல்லியை வந்து ரீகேப்சர் பண்ணி வந்துறாரு அவரோட பிரதர்ஸ் நேம் பார்த்துக்கோங்க ஸோ இம்பார்ட்டன்ட் காம்ரான் ஹிண்டல் அஸ்காரி சௌசா போர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொம்போதில் நடந்திருக்கு கன்னூஜ் போர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதில் நடந்துருக்கு அதே மாதிரி எந்த ரூரோவில் ஹெல்ப்பால் திருப்பியும் வந்து டெல்லியை ரீகேப்சர் பண்ணாங்க அப்படின்னு கூட கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது சபாவிட் அப்படிங்கிற வம்சத்தை சேர்ந்த ஷா தம்ஸ்அப் பேர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இவர் வந்து பெர்ஷியன் ரூலர் ஓகேவா ஷா தம்சப் இவங்களோட உதவியால் தான் வந்து டெல்லியை மீண்டும் கைப்பற்றினார் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து பட் அடுத்த வருடமே ஐம்பத்தி ஆறுலேயே வந்து இயற்கை எழுதியிருக்காரு ஏதோ ஒரு ஸ்டாஸில் வந்து தவறி விழுந்ததுனால டெல்லியில் ஸோ அந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து செர்ஷா அப்படிங்கிறவர் வந்து வந்திருக்காரு செர்ஷாவோட காலம் பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ஸோ இவர் வந்து யாரோட மகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சூரி ஓகேவா செர்ஷா வந்து பீகாரில் வந்து சாசரம் அப்படிங்கிற ஒரு பகுதியை வந்து ஆண்ட அந்த ஆப்கானிய நோபுள் ஆப்கான் நோபிள்னா வந்து ஆப்கானிய பிரபுவோட மகன்தான் வந்து சேர்ஷா சூரி அவர் ஓகே சூரி என்ப அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பீகாரில் சாசரம் அப்படிங்கிற பகுதியை ஆண்டவர் தான் வந்து சூரி அவரோட மகன்தான் வந்து சேர்ஷா ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஹுமாயுன் வந்து தன்னோட வெற்றி இழந்ததுக்கு காரணம் வந்து இவர் தான் ஓகேவா அவர் வந்து ஆட்சியிலக்கு செய்ததுக்கப்புறம் சர்ஷா என்ன பண்ணியிருக்காருனா வந்து ஆக்ராவில் வந்து சூர் டைனாசிட்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஸோ அவரோட இது வந்து பர அவரோட ரீஜன் எல்லாமே ப பரவ ஆரம்பிக்கும் பொழுது அவரோட பேரரசை வந்து உருவாக்கியிருக்காரு பெங்கால் வந்து இந்துஸ் காஷ்மீரை தவிர்த்து பெங்காலில் இருந்து சிந்து வரை அவரோட பேரரசை வந்து இவர் தான் அவர் தான் வந்து உருவாக்கியிருக்காரு அதை தான் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஷெர்ஷாவோட பீரியட் பார்த்துக்கோங்க இவர் யாருடைய மகன்னா அசன் சூரி இவரோட மகன் தான் இவர் ஸோ சாஸ்திரம் என்ற பகுதியை ஆண்டவர் தான் வந்து இந்த அசன் சூரி ஹுமாயுனு ஆட்சி இழந்ததுக்கப்புறம் ஷெர்ஷா வந்து சூர்வம்சத்தை சேர்ந்த இவர் வந்து ஆக்ராவில் வந்து தன்னோட ஆட்சியை நிலைநாட்டி அவரோட இதை வந்து பெங்காலில் வந்து சிந்து வரையும் பரப்பினார் அவரோட அந்த சூர் வம்சத்தை அவரை பற்றி அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம லெவன்த்து ஹிஸ்ட்ரியிலையும் படிப்போம் இதெல்லாம் பற்றி அது ரொம்ப ப்ரீஃபாக படிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அக்பர் அக்பர் வந்து என்னென்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறில் இருந்து ஆயிரத்தி அறநூற்றி அஞ்சு வரையும் வந்து அக்பருடைய காலம் ஸோ ஹுமாயின் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறுலேயே வந்து இறந்துடுறாரு ஸோ அவருக்கப்புறம் வந்து அவரோட மகன் வராரு அவர் தான் வந்து அக்பர் பதினாலு வயது தான் இருக்கும் அவருக்கு ஸோ பதினாலு வயது உடையவர் தான் வந்து அரியணையில் ஏற்றுறாங்க அரசர் அப்படின்னு சொல்லிட்டு அரியணையில் ஏற்றிடுறாங்க ஓகேவா ஸோ ஹுமாயூன் வந்து வந்து யாரோட பொறுப்பில் வந்து அக்பரை விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரம் கான் பைரம் கான் வந்து யாருன்னு பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு ஆளுநராக பொறுப்பேற்று அவர் ஒரு ஆளுநராக பொறுப்பேற்றிருந்தவர் அவரோட காலத்தில் ஹுமாயூன் காலத்தில் ஆளுநராக இருந்தவர் தான் வந்து அக்பரை வந்து தன்னோட பொறுப்பில் எடுத்துக்கொண்டு அக்பர் தான் வந்து கிங்காக இருப்பார் பட் அவர் சார்பாக வந்து பைரம்கான் இவர் தான் வந்து ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார் ஏன்னா வந்து அவர் மைனராக இருக்கிறதுனால இவர் தான் வந்து எல்லா ஆட்சி முறைகளையும் இது பண்ணுறது ஓகேவா ஸோ ஹுமாயூன் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறில் வந்து இயற்கை எதிர அதுக்கப்புறம் வந்து பதினாலு வயதுடைய அக்பர் வந்து அரியணையில் ஏறுறாரு ஸோ அவருக்கு ஹெல்ப்பாக யார் வந்து எல்லாமே பண்ணுறாங்க அப்படின்னு பைரம் கான் இந்த நேம் பார்த்துக்கோங்க பைரம்கான் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெமு ஹெமு வந்து சூர் வம்சத்தை சேர்ந்தவர் தான் ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறில் ஹெமு வந்து வம்சத்தை சேர்ந்த ஹெமு வந்து டெல்லியிலையும் சரி ஆக்ராவையும் வந்து கைப்பற்றிடுறாரு ஸோ அதே வருடத்தில் தான் வந்து பைரம்கான் வந்து அதே ஆண்டில் தான் பார்த்தீங்கன்னா பைரம்கான் வந்து பானிபட் போரில் வந்து ஹெமுவை வந்து தோற்கடிச்சிடுறாரு ஹெமுவ வந்து அந்த பானிபட் போர்லேயே வந்து கொல்லப்படுறாரு ஓகேவா யாரால் பைரம்கான்னால் ஸோ எந்த போர் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறில் நடந்ததில் பானிபட் போர் செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் அப்போ வந்து பைரம்கான் வந்து ஹெமு வந்து அந்த போரில் வந்து கொலை செய்திட்றாரு ஸோ அஸ் பைரம்கான் வாஸ் போர்டர் இன் குஜராத் அது பைரம்கான் வந்து அதுக்கப்புறம் வந்து குஜராத்தில் வந்து கொல்லப்படுறாரு ஏன்னா ஏன் ஏன் அது அவர் வந்து குஜராத்தில் வந்து கொல்லப்படுறாரு பைரம்கானை வந்து கொல்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பைரம்கானோட மேலாதிக்கத்தை வந்து அக்பரால் டாலரேட் பண்ணவே முடியல ஸோ அதனாலே வந்து அக்பர் வந்து பைரம்கானை வந்து குஜராத்தில் வந்து கொள்ள சொல்லி ஆர்டர் பண்ணிடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபுல் கவர்மெண்ட்டுமே வந்து அக்பரோட கைக்கு வந்தது ஓகேவா அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க கேவா அக்பர் வந்து எப்படி அவரோட ஆட்சி எப்படி நடந்தது ஸோ ஃபஸ்ட்டு வந்து பைரம்கானை தான் வந்து அவருக்கு ஹெல்ப்பாக போட்டிருந்தாங்க ஆட்சி எடுக்கக்கூடிய எல்லா முடியும் தான் இருக்கும் ஆளுநர் அவர் தான் ஜென்ரல் ஸோ ஹெம்மு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூர் வம்சத்தை சேர்ந்த ஹெமு வந்து ஆக்ராயும் டெல்லியிலையும் பானிபட் போல காப் கேப்சர் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் பைரம்கான் என்ன பண்ணுறாரு அதே ஹெமுவை வந்து மர்டர் பண்ணிவிட்டு தான் வந்து கில் பண்ணிவிட்டு தான் வந்து எல்லாத்தையும் கைப்பற்றேடுறாரு ஸோ அக்பர் என்ன பண்ணார் இவரோட மேலாதிக்கத்தை நம்மளால் சகிச்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பைரம்கானை போட்டு ஏறுறாரு ஸோ இதை தான் வந்து இந்த பேரால சொல்லியிருக்காங்க ஸோ பானிபட் போரில் இதெல்லாம் நடந்துருக்கு பார்த்துக்கோங்க அதே மாதிரி நிறைய பெண் ஆட்சியாளர்களோட படையெடுப்பு அதிகமாக இருந்தது அக்பரோட காலத்தில் ஸோ அக்பர் பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவில் வந்து சென்ட்ரல் இந்தியாலையும் சரி மால்வா நிறைய வந்து அவர் வந்து கைப்பற்றியிருக்கார் நிறைய பகுதிகளாக மால்வா இந்த மத்திய சென்ட்ரல் இந்தியாவில் நிறையவே கைப்பற்றியிருக்காரு ஸோ அதே மாதிரி அவர் வந்து ராணி துர்கா தேவி ஸோ இந்தியா பகுதியில் வந்து ராணி துர்கா தேவி அப்படிங்கிற இடத்துலயும் வந்து பாபர் வந்து தோற்கடிச்சிருக்கார் ஓகே அதையுமே சொல்லியிருக்காரு ஸோ அக்பர் வந்து நிறைய இந்தியாவிலே நிறைய இடத்த வந்து கா கேப்சர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஹால் ஹால் ஹால்டிகாட் பேட்டில் ஹால் ஹால்டிகாட் பேட்டில் பற்றி பார்த்தீங்கன்னா அக்பர் வந்து ராணா உதய்சிங் மேவார் அரசர் தான் ராணா உதய்சிங் அவரை வந்து தோற்கடிச்சிருக்காரு எந்த வருடம் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டு சித்தூர் கோட்டையில் ஆஹா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டில் அவரை தூக்கடிச்சு அந்த சித்தூர் கோட்டையை வந்து இவர் தான் வந்து கைப்பற்றியிருக்காரு அது மட்டும் அல்லாது ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்பதில் வந்து ரன் ராந்தம்போர் ஸோ ராந்தம்போர் அப்படிங்கிறதையும் இவர் தான் கைப்பற்றிருக்கார் ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி ஆறில் வந்து உதய் சிங்கோட சன் தான் யார் ராணா பிரதாப் ஹால்டிகாட் அப்படிங்கிற ஒரு போரில் வந்து வெற்றி கொண்டிருக்காரு அந்த ராணா பிரதாப்பையும் வந்து தோற்கடித்து வெற்றி கொண்டிருக்காரு அப்படிங்கிறதான் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ எந்தெந்த போர் எந்த வருடம் நடந்தது யாரை வந்து இதை தோற்கடிச்சிருக்காரு யாரை யார் தோற்கடிச்சா அப்படிங்கிறதெல்லாம் நோட் பண்ணிக்கணும் ஸோ அக்பர் வந்து ராணா மேவார் அரசர் தான் ராணா உதய் சிங் மேவார் கிங் யாருன்னு கூட கொஷின்ஸ் ரைஸ் ஆகும் ஸோ மேவார் அரசர் தான் வந்து ராணா உதய் சிங் அவங்கள தோற்கடிச்சு தான் வந்து இவர் சித்தூர் கோட்டையை ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு வருடம் பார்த்துக்கோங்க முக்கியம் அதே மாதிரி ராந்தம்போர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொம்போதாம் நடந்த இது அடுத்த வருடமே ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி ஆறு வந்து உதயசிங்கோட சன் தான் யார் மேவார அரசர் உதயசிங்கோட மகன் தான் வந்து ராணா பிரதாப் இவரையுமே வந்து தோற்கடிச்சிருக்கார் எந்த போரில் ஹால்டிகாட்டி போரில் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அக்பர் வந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐந்தில் வந்து மரணமடைஞ்சாரு ஸோ அவரோட இது வந்து எங்கே இது பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவரோட உடலை வந்து ஆக்ரா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிக்கந்தரா அப்படிங்கிற இடத்துல தான் வந்து புதைக்கப்படுது ஓகே பரி பண்ணுறாங்க ஸோ இது முக்கியமானது ஒன்று இது டிஎன்பிசியில் கொஷின்ஸாக கேட்டிருக்காங்க சிக்கந்தாரா ஸோ இவரோட கல்லறை இது வந்து எங்கே இது பண்ணியிருக்காங்க பரி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நிறைய தடவை கேட்டிருக்காங்க அக்பர் ஆயிரத்தி அறநூற்றி அஞ்சில் மரணம் அடைந்திருக்காரு அவரோட கல்லறை வந்து சிக்கந்தாரா சிக்கந்தாரா எங்கே இருக்கு ஆக்ராக்கு பக்கத்தில் இருக்கு ஸோ இவரோட மத கொள்கைகள் அப்படின்ட்டு தனி ரிலீஜியஸ் பாலிசி ஸோ இவர் வந்து என்னெல்லாம் செஞ்சுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவர் வந்து அபாலிஷ் பண்ணியிருக்காரு அதாவது ஜிஸியா அப்படிங்கிற ஒரு வரி வந்து முஸ்லீம்ஸ் நான் இல்லாதவர்கள் மேலே வந்து ஜிஸியா அப்படிங்கிற ஒரு வரி வரி வந்து விதிக்கப்பட்டிருந்தது அந்த பீரியடில் ஸோ அதாவது நான் முஸ்லீம்ஸ்க்கு அதே மாதிரி ஹிந்து பிலிகிரிம்ஸ் அதாவது இந்து பயணிகள் மீது விதிக்கப்பட்டிருந்த எல்லா வரியையுமே வந்து இவர் தான் வந்து ஒழிச்சு கேட்டினார் அதே மாதிரி ராஜ்பூட்டை ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பெண்ணை வந்து இவர் திருமணம் செய்து கொண்டிருக்கார் அதே மாதிரி இவரோட சன்னுமே வந்து ராஜ்பூட்டை பெண்ணுக்கு தான் வந்து திருமணம் செய்து வச்சிருக்கார் அதை சொல்லியிருக்காங்க ராஜா மான்சிங் ஆஃப் ஜெய்ப்பூர் வார் சென்டாஸ் கவர்னர் ஆஃப் காபுல் ஒன்ஸ் அதாவது ஜெய்ப்பூர் சேர்ந்து ஜெய்ப்பூரை இதை சேர்ந்தவர் தான் வந்து ராஜா மான்சிங் சிங் அவர் வந்து இவரால் தான் வந்து அவர் காபிலுக்கு வந்து ஒரு ஆளுநராக அனுப்பி வைக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க காபிலுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட ஆளுநர் யார் அப்படின்னு கூட கேட்பாங்க ஸோ அதனால் இதில் இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வந்து இம்பார்ட்டண்ட் தான் ராஜா மோகன் சிங்கை தான் வந்து ஜெய்ப்பூருக்கு ஆளுநராக காபலோட ஆளுநராக வந்து இவர் அனுப்பி வச்சிருக்கார் யார் ராஜா மான்சிங் சிங் ஜிசியா வரியை வந்து ஒளிச்சு கட்டினவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து அக்பர் தான் இபாதத் கானா பற்றி சொல்லியிருக்காங்க இபாதத்கானா வந்து என்னன்னா ஃபத்தேபூர் சிக்ரி சிட்டியில் வந்து எல்லா விதமான ரிலீஜன்ஸ்னாலுமே ஒரு கூட்டம் மாதிரி கூடி பேசக்கூடிய ஒரு ஹால் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து யாரால் கட்டப்பட்டதுன்னு கேட்பாங்க இபாதத்கானா வந்து அக்பரால் கட்டப்பட்ட ஒரு கட்டடம்தான் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபதேக்பூர் சிக்ரியில் சிட்டியில் இருக்குது ஃபதேக்பூர் சிக்ரி ஓகேவா ஸோ ஃபதேக்பூர் சிக்கரியில் வந்து அக்பரால் கட்டப்பட்டது தான் இந்த இபாதத் கானா ஸோ எல்லா விதமான மதங்களோட அறிஞர்களும் எல்லாருமே வந்து ஒன்று கூடி அவங்க டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க இங்கே ஓகேவா இபாதத்துக்கான அக்பரால் கட்டப்பட்டது இது எதுக்காக எங்கே கட்டப்பட்டிருக்கிறதுன்னு கேட்பாங்க ஃபதேபூர் சிக்ரி ஓகேவா எல்லா விதமான அறிஞ்ச மத கூட அறிஞர்களால் வந்து ஒன்று கூடி உரையாத கூடிய ஒன்று ஒரு கூட்டம் கூடம் சொல்லலாம் ஸோ இது பார்த்துக்கோங்க இதுவும் கேட்கும் கேட்கலாம் கொஷின்ஸை நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா வந்து அவரோட பண்பாடுக்கான பங்களிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அபுல் பாசல் அபுல் ஃபைஸி அப்துல் ரஹீம் கான் ஐகான் ஸோ இவங்கலாம் பார்த்திங்கன்னா வந்து அதே மாதிரி பீர்பால் கிரேட் ஸ்டோரி டெல்லர் தான் பீர்பால் அதுக்கப்புறம் ராஜா தொடர்மால் ராஜா பகவான் தாஸ் ராஜா மான்சிங் அதே மாதிரி மியூசிக் கம்போசிஷனில் பார்த்தீங்கன்னா வந்து டான்சன் ஆர்டிஸ்டில் பார்த்தீங்கன்னா தஸ்வந்து இவங்க எல்லாேருமே பார்த்திங்கன்னா வந்து அக்பரோட அவையை அலங்கரித்தவர்கள் தான் இவங்க எல்லாருமே ஓகேவா அக்பருடைய அவையை அலங்கரித்த அறிஞர்கள்லாம் பேரை கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஒன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க சில டைம்ஸ் வந்து மாற்றி கூட கேட்பாங்க ஸோ இவங்கெல்லாம் யாரோட அவையில் இருந்தாங்க அப்படின்னு கூட கொஷின்ஸ் கேட்கப்படலாம் ஸோ அதான் சொல் அதுக்கு தான் இதை நோட் பண்ணிக்கோங்க ஒரு தடவை நோ நேம்ஸ் எல்லாம் அப்துல் ஃபாசல் அப்துல் ஃபைஸி அப்துல் ரஹீம் கான் ஐ கஹான் அதே மாதிரி ஸ்டோரி டெல்லர் வந்து பர்பால் ஸோ ராஜா தொடர்மால் ராஜா பகவந்தாஸ் ராஜா மான்சிங் மியூசிக்கில் பார்த்தோன்னா தான்சன்ட் ஒரு ஒருத்தங்களும் எந்தெந்த இது ஸ்பெசிஃபிக்காக இருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க அதே மாதிரி டஸ்ட்பன்ட் வந்து ஆர்டிஸிங் எல்லாரும் சேர்ந்து தான் வந்து அக்பரோட அவையை வந்து அலங்கரிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஜஹாங்கீர் ஜஹாங்கீரோட வருடம் வந்து ஆயிரத்தி அறநூத்தி ஐந்துலேருந்து ஆயிரத்தி அறநூத்தி இருபத்தி ஏழு ஓகேவா ஆயிரத்தி அறநூத்தி ஐந்துலேருந்து ஆயிரத்தி அறநூத்தி இருபத்தி ஏழு வரையும் ஜஹாங்கீரோட ஆட்சி காலம் ஸோ அக்பருக்கு அப்புறம் யாரு அவரோட பையனுக்குமே வந்து ராஜ ஒரு ஃபேமிலியிலேருந்து தான் பெண் எடுத்திருக்காரு ஸோ இவருக்கு இன்னொன்று பேரும் இருக்கு சலீம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா சலீம் ஜஹாங்கீர்னாலும் சலீம்னாலும் ஒன்று தான் ஸோ சலீமை வந்து யாருக்கு மனம் முடித்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூருதீன் முகமது ஜஹாங்கீர் கான்குவர் ஆஃப் த வேர்ல்டு உலகத்தை கைப்பற்றியவர் முகம்மது ஜஹாங்கீர் ஓகே சலீம் நூருதீன் முகம்மது ஜஹாங்கீர் அப்படின்னு சொல்லுவாங்க அக்பருக்கு அப்புறம் வந்து யார் வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜஹாங்கீர் தான் வந்து அடுத்த ஆட்சியை இது பண்ணார் ஸோ ஜஹாங்கீரை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க உலகத்தை கைப்பற்றியவர் தான் வந்து ஜஹாங்கீர் ஜஹாங்கீர் அப்படிங்கிறதுக்கான பேருக்கான கான் ஆஃப் த வேர்ல்ட் ஸோ கண்டிப்பாக இது கொஷின்ஸாக கேட்பாங்க ஸோ நேம் கொடுத்து கேட்பாங்க இல்லைனா வந்து இதில் வந்து இந்த லெசனில் மூணு பேர்களுக்கும் இது வரும் ஸோ கா உலகத்தை கைப்பற்றியவர் உலகத்தை காப்பவர் அந்த மாதிரி சகாஜகானுக்குன்னு ஒரு இது வரும் ஸோ அதே மாதிரி சேஞ்ச் பண்ணி கன்ஃப்யூஸாக இருக்கும் ஸோ அதனால் யார் யாருக்கு என்னென்ன நேம்க்கு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க ஸோ இவரோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா சலீம் நூருதீன் முகம்மது ஜஹாங்கீர் உலகத்தை கைப்பற்றியவர் அப்படின்னு தான் வந்து பொருள் ஸோ ஜஹாங்கீரோட மனைவி பேர் என்ன அப்படின்னு பார்த்தா மெஹ்ருன் நிசா மெஹ்ருன் நிசா வந்து நூர் ஜஹான் அப்படின்னு கூப்பிடுவாங்க ஸோ இந்த ரியல் பவரே வந்து இவங்க தான் ஓகேவா மெஹ்ருனிசா தான் வந்து அவர்கிட்ட அவங்கள்ட்ட தான் வந்து அந்த ரியல் உண்மையான அதிகாரமே வந்து அவங்க தான் இருந்தது ஓகேவா ஜஹாங்கீரோட ஒய்ஃப் நேம் வந்து மெஹ்ருனிசா நூர் ஜஹான் அப்படின்னு சொல்லுவாங்க ஜஹாங்கீர் பார்த்திங்கன்னா வந்து த தன்னை ஜஹாங்கீரை எதிர்த்து அரியரை ஏறணும் அப்படின்ட்டு முயற்சி செஞ்சதற்காகவே வந்து தன்னோட மகனுக்கு உதவிய அந்த சீக் லீடர் குரு அர்ஜுன் இல்லைன்னா அர்ஜுன் அவருக்கு குஷ்ரு தன்னோட மகனுக்கு வந்து உதவியை உதவினாங்க அப்படின்றதுக்காக அந்த சீக் லீடர் குரு அர்ஜுன் சிங்கை வந்து தூக்கிலிடணும் அப்படின்ட்டு ஜஹாங்கீர் வந்து உத்தரவிட்டிருக்காரு ஓகேவா குரு அர்ஜுனை வந்து தூக்கிலிடணும் யார் வந்து உத்தரவிட்டார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜஹாங்கீர் தான் ஏன்னா வந்து தனக்கு எதிராக வந்து அவங்கள தோற்கடிச்சிட்டு தனக்கு எதிராக வந்து அரியணை ஏறணும் ஆசைப்பட்டதுனால குசுரு வந்து அவரோட சன் ஜஹாங்கீரோட சன் நேம் தான் வந்து குசுரு ஸோ அவரை வந்து ஹெல்ப் பண்ண அந்த குரு அர்ஜுன் வந்து சீக் லீடர் ஓகேவா சீக்கிய தலைவரை வந்து தூக்கிலிடணுன்ட்டு ஜஹாங்கீர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா தாமஸ் ரோ தாமஸ் ரோ வந்து கிங்ஸ் ஜேம்ஸ் ஒன் ஆஃப் இங்கிலாண்டோட ரெப்ரஸன்டேட்டிவ் ஜஹாங்கீர் அவைக்கு வந்து வ வருகை புரிந்திருக்காரு அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து தன்னோட முதல் இதை வந்து சூரட்டில் வந்து இந்த ஃபஸ்ட் ஃபேக்ட்ரி வந்து அப்போ தான் செட் பண்ணியிருக்காங்க ஜஹாங்கீரோட காலத்தில் தான் ஓகேவா ஸோ ஜஹாங்கீரோட இதில் தான் வந்து தன்னோட ஜஹாங்கீரோட காலத்தில் தான் வந்து தாமஸ் ரோ அப்படிங்கிறவர் வந்து ஜஹாங்கீரோட அரசவைக்கு வந்து வருகை புரிஞ்சிருக்காரு ஸோ இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அரசர் முதலாம் ஜேம்ஸ் ஒன் ஆஃப் இங்கிலாண்ட் ஸோ அப்போ தான் பார்த்தோன்னா வந்து தன்னோட முதல் இவரோட அனுமதி பெற்றதுக்கு அப்புறம் தான் வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து தன்னோட முதல் வணிக மயத்தை வந்து எங்கே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செட்டப் பண்ணியிருக்காங்க சூரத்தில் இது கூட கொஸ்டினாக கேட்கலாம் ஓகே ஜஹாங்கீர் அவையில் எந்த இங்கிலாந்து அரசர் வந்து வருகை புரிந்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து தாமஸ் ரோ ஸோ அவங்களுக்குள்ள அக்மி அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டாங்க ஸோ முதல் வணிக மையத்தை வந்து சூரத்தில் நிறுவனன்ட்டு நெக்ஸ்ட் வந்து ஷாஜஹான் ஆட்சி காலம் வந்து ஆயிரத்தி அறநூத்தி இருபத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தெட்டு வரேன் ஸோ குராம் ஓகேவா ஜஹாங்கீருக்கு அப்புறம் வந்து குர்ராம் குர்ராம் வந்து ஷாஜஹாமோட ஒரு இயற்பெயர் தான் ஓகேவா எப்படி நம்ம யார் ஜஹாங்கீருக்கு வந்து சலீம் இருந்ததோ அதே மாதிரி தான் இவருக்கு வந்து குர்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவுமே கொஷினாக கேட்கப்படும் நோட் பண்ணிக்கோங்க ஸோ ச ஜஹாங்கீர்க்கு அப்புறம் ஷாஜஹான் தான் வந்திருக்கா இவரை வந்து என்னென்னு சொல்லுவேன்னா கிங் ஆஃப் வேர்ல்டு உலகத்தின் அரசர் அவரை வந்து உலகத்தை கைப்பற்றியவர்னு சொல்லுவாங்களா ஜஹாங்கீரை வந்து எப்படி அழைச்சாங்க உலகத்தை கைப்பற்றியவரும் அழைச்சாங்களா அதே மாதிரியே தான் கன்ஃபியூஸ் ஆகும் அதனால் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஸோ ஷாஜஹான் வந்து என்ன உலகத்தை உலகத்தின் அரசர் தான் ஷாஜஹான் இவர் வந்து முப்பது ஆண்டுகள் வந்து ஆட்சி செஞ்சிருக்கார் ஸோ இவர் வந்து முப்பது ஆண்டுகள் வந்து ஆட்சி செஞ்சிருக்காரா ஸோ இவர் வந்து தன்னோட அகமது நகருக்கு எதிராக படையெடுத்து ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ரெண்டில் வந்து அதை வந்து தன்னோட இதோட இணைச்சிக்கிட்டார் தன்னோட டெல்லி இதோட இணைச்சிக்கிட்டார் அதே மாதிரி பிஜாய்பூர் கோல்கொண்டா இதெல்லாம் வந்து இவரால் கைப்பற்றப்பட்ட நாடுகள் தான் சாஜி போன்ஸ்லே ஷாஜி போன்ஸ்லே வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிவாஜியோட தந்தை தான் சாஜி போன்ஸ்லே ஸோ இவங்க வந்து தக்கான அரசர்களோட பணியில் சேர்ந்துருக்காங்க ஓகேவா அதே மாதிரி மராத்தா சோல்ஜர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பயிற்சி அளிச்சிருக்காங்க எதுக்காக அதாவது முகலாயர்களை எதிர்த்து போராடணும் போரிடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் மராத்தா சோல்ஜர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து இவங்க வந்து பயிற்சி அளிச்சிருக்காங்க ஓகேவா ஸோ ஷாஜஹான் பற்றி இவ்வளோதான் ஷாஜஹான் வந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழில் பார்த்தீங்கன்னா வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்துருக்காரு இவங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா வந்து நான்கு மகன்கள் வருவாங்க ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து அவுரங்கசீப் அவுரங்கசீப் வந்து த கூட பிறந்த அந்த மூன்று சகோதரர்களையும் வந்து கில் பண்ணிட்டு தான் வந்து அவர் அரியணை எழுதியிருக்காரு மூன்று சகோதரர்களோட பேர் வந்து பார்த்திங்கன்னா தாரா சூஜா ஓகேவா இதெல்லாம் நே நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பாபருக்கு அப்புறம் ஹுமாயினோட அந்த மூன்று சகோதரர்களை பார்த்தோமா கம்ரான் ஹிண்டல் அஸ்கார் அதே மாதிரி தான் ஸோ சில நேரத்தில் கூட இந்த பிரதர்ஸ் நேம்ஸ் கொடுத்து கூட கன்ஃபியூஸ் ஆகலாம் ஸோ அதனால் இந்த நேம்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அவுரங்கசீப் வந்து தன் கூட பிறந்த அந்த மூன்று சகோதரர்களையும் வந்து கொன்று தான் வந்து அரியணை ஏறி இருக்கார் தாரா சூஜா முராத் ஸோ அதுக்கப்புறம் வந்து அவரோட கடைசி ஏ ஆண்டு காலமும் வந்து நோய்வாய்ப்பட்டு அவர் இறந்திருக்காரு ஸோ ஔரங்கசீப்பால் வந்து சிறைப்பிடிக்கப்பட்டவர் தான் எங்கே சிறைப்பிடித்து வைக்கப்பட்டார் சாபட் அப்படிங்கிற ஒரு ஆக்ரா கோட்டையில் தான் வந்து இவர் சிறைப்பிடித்து வைக்கப்பட்டிருக்கார் ஓகேவா சாபட்ஜ் ஓகேவா ஷாஜஹான் ஷாஜகானை வந்து குர்ராம் இவரோட பேர் வந்து குர்ராம் இவர் வந்து உலகத்தோட உலகத்தின் அரசர் தான் இவர் முப்பது ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சிருக்கார் ஸோ அகமது நகரெல்லாம் வந்து கைப்பற்றியிருக்காரு தன்னோட நாட்டோட இணைத்துக்கொண்ட அந்த வருடத்தை பார்த்துக்கோங்க ஆயிரத்தி அறநூத்தி முப்பத்தி ரெண்டு பிஜய்பூர் இதெல்லாம் இவரால் கைப்பற்றப்பட்டது தான் ஷாஜி போன்ஸ்லே யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சிவாஜியோட தந்தை தான் ஷாஜி போன்ஸ்லே தக்கான முடியாத இடத்துல வந்து அவங்களோட சர்வீஸ் இது பண்ணியிருக்காங்க மராத்தா சோல்ஜர்ஸ் எதுக்கு இவங்க ட்ரெயின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முகலாயர்களை எதிர்த்து போராடணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அவுரங்கசீப் வந்து இவரை வந்து சிறையில் அடைக்கப்பட்டு அவர் வந்து அரியணை ஏறிட்டார் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழில் அவுரங்கசீப் வந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஏழில் ஷாஜஹான் வந்து நோய்வாய்பட்டிருந்த போது ஔரங்கசீப் அரியநிலை ஏறி தன்னோட மூன்று சகோதரர்களையும் வந்து கொலை பண்ணிவிட்டு தான் அரியநிலை ஏறினார் ஷாஜஹான் வந்து கடைசி எட்டு வருஷமுமே வந்து பிரசனராக தான் இருந்தார் எந்த இடத்துல அப்படின்னு கேட்பாங்க சா பர்ஜ் ஓகேவா சா பர்ஜ் இந்த நோட் பண்ணிக்கோங்க கொஸ்டின்ஸ் கேட்கலாம் ஆக்ரா ஃபோர்ட்டில் ஆக்ரா கோட்டையில் இவரை தொடர்ந்து வந்தவர் தான் வந்து அவுரங்கசீப் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தெட்டுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பது வரையும் ஏ ஏழு வரையுமே ஓகே ஔரங்கசீப் வந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தெட்டுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஏழு வரையும் ஸோ இந்த பீரியட் ஆஃப் இயர்ஸ் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க ஸோ அவுரங்கசீப் தான் வந்து கடைசி அரசர் அப்படின்னு சொல்லுவாங்க இவரோட ஆட்சியை வந்து தன்னோட தந்தையை வந்து சிறைப்படுத்தி தான் இவரோட ஆட்சி வந்து தொடங்கப்பட்டது ஸோ இவர் வந்து ஆலம்கீர் அப்படிங்கிற டைட்டில் வின் பண்ணார் ஸோ இவருக்கு வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா கான் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க உலகை கைப்பற்றியவர் தான் வந்து அவுரங்கசீப் இ அசோம் த டைட்டில் ஆலம்கீர் உலகத்தை கைப்பற்றியவர் வந்து சா யார் ஜஹாங்கீர் உலகத்தின் அரசர் வந்து ஷாஜஹான் உலகத்தை உலகை கைப்பற்றியவர் வந்து அவுரங்கசீப் ஓகேவா இவரோட டைட்டில் வந்து ஆலம்கீர் இதெல்லாம் நல்லாவே பார்த்துக்கணும் சாஜகான் முப்பது ஆண்டுகள் ஆண்டிருக்காரு ஔரங்கசீப் நாற்பத்தெட்டு வருடங்கள் ஆண்டிருக்காரு ஸோ இதை கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா ஜஸ்ட் நல்லாவே ஈஸியாக இருக்கும் ஸோ இதெல்லாம் கொஷின்ஸாக கேட்கப்படும் ஸோ இவர் வந்து அக்பர் வந்து அந்த ஜிஸியா டாக்ஸ் இதெல்லாம் வந்து வேனன்ட்டு இது பண்ணார்ல ஒழிச்சிக்கிட்டார்ல இவர் வந்ததுக்கப்புறம் அவுரங்கசீப்போட காலத்தில் வந்து ஜிஸியா டாக்ஸ்லாம் வந்து ஹிந்துஸ் மேலே திருப்பியுமே விதிக்கப்பட்டது ஓகே யார் வந்து திரும்பவும் வந்து ஜிசியா டாக்ஸை கொண்டு வந்தாங்கன்னா அவுரங்கசீப் தான் ஓகேவா அதே மாதிரி இந்த ராஜபுத்திரர் அந்த மராத்திரர்களோடு இருந்த உறவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஸோ அவர் அவருடைய மகன் அதாவது பிரின்ஸ் அக்பர்ன்னு சொல்லியிருக்காங்க யாரோட மகன் பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப்போட மகன் பேருமே அக்பர் தான் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சம்பா சாம்பாஜியோட ஒரு ஒப்பந்தம் அதாவது சிவாஜி போன்ஸ்லேயோட தான் வந்து சாம்பாஜி அவங்களோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாரு அதனாலே வந்து ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒம்போதில் பார்த்தீங்கன்னா வந்து அவு ஔரங்கசீப் வந்து தக்கானம் போகிறதுக்கு இதுவே வந்து ஒரு வகுத்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க எதுக்காக ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒம்போதில் தக்காணம் போட்டாங்க போ போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவரோட மகன் அக்பர் இருக்கார்ல அவங்க வந்து ராஜபுத்திரர்களோடு ஒன்று சேர்ந்துட்டாங்க ராஜபுத்திரர்களோடு ஒன்று சேர்ந்து இவருக்கு நிறைய இடைஞ்சல் கொடுத்துட்டு இருந்தாரு ஸோ இதை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இவர் தக்கானத்துக்கு வந்து எந்த வருடம் போகிறாரு ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒம்போதில் போகிறாரு இவரும் யாரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க பிரின்ஸ் அக்பரும் சிவாஜி போன்ஸ்லேயோட சன் வந்து சாம்பூஜி அவங்களும் ஒன்று சேர்ந்துட்டு அவுரங்கசீப்க்கு எதிராக நிறைய இடையூறு கொடுத்துட்டே இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஏழில் வந்து அவுரங்கசீப் வந்து அந்த தக்காணத்துலையே இருக்கார் அவரோட தொண்ணூறாவது வயது வரையும் வந்து அந்த டிக்கன்லே இருந்து தன்னோட வாழ்க்கை அப்படியே போயிட்டுருக்கு ஸோ அதுக்காக போனவர் அது வரையுமே வந்து அங்கே தான் இருக்கார் ஸோ அப்புறம் கடைசியில் பார்த்தோன்னா வந்து அவுரங்கசீப்போட ஆட்சியோட இறுதி கட்டத்தில் பார்த்தோன்னா வந்து ஆங்கிலேயர்கள் வந்து தன்னோட வணிக மையத்தை வந்து மெட்ராஸு கல்கட்டா பம்பாய் அப்படின்ட்டு எல்லா இடங்கள்லேயும் தங்களோட ட்ரேடிங் சென்டர்ஸ் வைக்கிறாங்க ஃப்ரெஞ்சோட அதாவது பாண்டிச்சேரியில் ஃப்ரெஞ்சுக்காரர்களோட வணிக மையம் வந்து எங்கே நிறுவுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் ஓகேவா அவரோட கடைசி காலத்தில் வந்து ட்ரேடிங் சென்டர்ஸ்லாம் பிரிட்டிஷ் வந்து இது பண்ணுறாங்க மெட்ராஸ் இல்லை சென்னை கல்கட்டா கொல்கட்டான்னு சொல்லுவோம் பம்பாய் மும்பை மெயின் சென்டர் வந்து பாண்டிச்சேரி ஸோ அப்போ வந்து நிறைய சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் முகலாயர்கள் நிர்வாகம் வந்து இப்போ நிறைய இருந்திருக்கு ஸோ அதெல்லாம் என்னன்னு சொல்கிறாங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அஃபிஷியல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வக்கீல்னால் வந்து ப்ரைம் மினிஸ்டர் ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இது ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க வக்கீல்னால் வந்து பிரதம மந்திரி அப்படின்னு சொல்லுவாங்க வாஜீர் இல்லைன்னா திவான் அப்படின்னா வந்து வருவாய்த்துறை அப்படின்னு சொல்லுவாங்க வருவாய்த்துறை துறை செலவுகள் பார்ப்பதற்கு அதே மாதிரி மிர் பாக்ஷி அப்படின்னா என்னென்னா ஆர்மி சார்ஜ் ஆஃப் த ஆர்மி ராணுவத்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க மீர் சமான் அப்படின்னா அந்த அரண்மனையோட நிர்வாகத்தெல்லாம் பா கவனிச்சுக்கணும் குவாஜி அப்படின்னா இந்த சீஃப் ஜட்ஜு அதாவது தலைமை நீதிபதியை தான் அப்படின்னு சொல்லுவாங்க சர் உஸ் சுர்தூர் அப்படின்னா சா சதா உஸ் சுதுர் அப்படின்னா இஸ்லாமிய சட்டங்களை வந்து பின்பற்றி நடக்கணும் ஷாரியா ஸோ இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் ஒன் தான் ஸோ எப்படி வேணால் கேட்பாங்க பார்த்துக்கோங்க வக்கீல் பிரைம் மினிஸ்டர் பிரதம மந்திரி வாசிர் திவான் வந்து இந்த வருவாய்த்துறையை கவனிச்சுக்கணும் மிர் பாக்ஷி வந்து ஆர்மி சார்ஜ் ஆஃப் த ஆர்மி மிர் சமான் வந்து அரண்மனை இதெல்லாம் கவனிச்சுக்கணும் குவாசி வந்து தலைமை நீதிபதி சருதூர் வந்து என்னென்னா சரிய சட்டங்களை வந்து இது பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து மாகாண நிர்வாகம் அப்படின்னு சொல்றாங்க ப்ரொவின்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அது எம்பையர் வந்து சுபாஷ் சுபாஷ்னால் வந்து மாகாணங்கள் இல்லைனா மாநிலங்கள்னு சொல்லுவாங்க அப்படி தான் பிரிக்கப்பட்டிருக்கும் ஒரு ஒரு சுபாவும் வந்து யாரோட கண்ட்ரோலில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுபேதர் அவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்கும் அந்த சுபாஷை வந்து டிஸ்டிக்காக பிரிப்பாங்க அந்த டிஸ்ட்ரிக் வந்து என்னென்னு சொல்லுவாங்க சர்காஸ்ன்னு சொல்லுவாங்க அதை வந்து பர்கானாவாஸாக பிரிப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் குரூப் ஆஃப் வில்லேஜஸ் பர்கானானா என்னன்னா அந்த கிராமங்களை வந்து ஒன்று கூடி தான் வந்து பர்கானான்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இதுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சுபாஷ் அதாவது ஒரு பேர் அரசை வந்து மாகாணங்கள் இல்லைனா மாநிலங்களாக ஃபஸ்ட்டு பிரிப்பாங்க அதுதான் சுபாஷை அது யாரோட கண்ட்ரோலில் இருக்குன்னா சுபேதாரோட கண்ட்ரோலில் இருக்கும் அந்த சுபாஸ் வந்து மாவட்டங்களாக பிரிச்சுருவாங்க அதை வந்து சர்க்கார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சர்க்காரை வந்து பர்கானா பர்கான அந்த வில்லேஜை தான் கிராமத்தை தான் வந்து பர்கானா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் வந்து கொட்வால்ஸ் அதாவது இந்த நகரங்கள் பெருநகரங்கள்லாம் வந்து யாரோட தலைமையில் வந்து நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொத்துவால் அவரு அவங்க தான் வந்து லா அண்ட் ஆர்டரை இருப்பாங்க கொத்வால் சேலை ஓகேவா போலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி முகலாயர் முகலாயர்களிடம் பார்த்திங்கன்னா இராணுவம் படை இந்த காலாட்படை குதிரைப்படை யானைப்படை பீரங்கி படை அப்படின்னு நிறைய படைகள் வந்து முகலாயர்கள்ட்ட இருந்தது ஓகே முகலாயர்களோட இராணுவ படையில் யாரெலாம் இருந்தாங்கன்னு கூட கேட்கலாம் இன்ஃபேன்ட்ரி கேவ்லரி வாரல் பேண்ட்ஸ் அண்ட் ஆட்டிலடி அதுதான் காலாட்படை குதிரைப்படை யானைப்படை பீரங்கிப்படைன்னு சொல்லுவாங்க மண் சப்தாரி முறையை பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மண் சப்தாரி முறையை வந்து அக்பர் தான் வந்து அறிமுகம் செஞ்சிருக்காரு ஸோ இது வந்து இதில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய அந்த இராணுவ இராணுவ அதிகாரிகள் வருவாங்க குடிமை பணி அதிகாரிகள் சிவில் சர்வீஸு எல்லாருமே இது ஒன்றா சேர்த்து தான் வந்து இது மண் சப்தாரி சிஸ்டம் அப்படின்னு மாற்றியிருக்காங்க ஸோ மன்சப் அப்படினால என்னன்னா ஒரு உயர்ந்த பதவி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஒரு ஒரு படி அந்தஸ்து அதிகமாக ஒரு படிநிலை ஒரு அந்தஸ்து வந்து கொடுக்குறாங்க ஓகேவா ஸோ இது வந்து இதுலேயே வந்து ரெண்டாக பிரிப்பாங்க மன்சப்தாரையே வந்து சாட்டு சவாறு அப்படின்ட்டு ரெண்டு விதமாக பிரிப்பாங்க ஸோ ஓகேவா சாத் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டேட்டஸை மட்டுமே குறிக்கிறதா இருக்கும் சவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவர் பராமரிக்க வேண்டிய அந்த குதிரையையும் சரி குதிரை வீரர்கள் எல்லாத்தையுமே வந்து பராமரிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கான சேலரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார் யார் அப்படின்னு கே கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா மன்சப்தாரி முறையை வந்து அக்பர் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சா இதெல்லாம் படி நிலை உயர்ந்த அந்தஸ்துன்னு வச்சுக்கோங்க இதிலே சாட்டு சவார்ன்னு ரெண்டு இருக்குது அதே மாதிரி லேண்ட் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் நில வருவாய் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ராஜா தொடர்மால் தான் வந்து அக்பரோட வருவாய் அமைச்சராக இருந்திருக்காரு ஸோ இந்த சிஸ்டம் வந்து திருப்பி இது வந்து யாரால் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டதுன்னா வந்து ஷேர்ஷா ஸோ ஷேர்ஷாவால் அறிமுகம் செய்த முறையை தான் பின்பற்றியிருக்காங்க ஸோ அக்பரோட வருவாய்த்துறை அமைச்சர் யாருன்னு கேட்பாங்க கொஸ்டின்ஸ் வரும் ராஜா தொடர்மால் தான் அக்பரோட வருவாய்த்துறை அமைச்சர் ஸோ இவர் வந்து ஷேர்ஷா வந்து அறிமுகம் செஞ்சு வச்ச முறை தான் வந்து இந்த முறை ஸோ அதை தான் வந்து இவங்க பின்பற்றியிருக்காங்க ஸோ அந்த அந்த நிலத்தோட அளவு அளவுக்கு ஏற்ற மாதிரி அதோட வளத்துக்கேற்ற மாதிரியும் வந்து பத்தாண்டு காலத்துக்கு வந்து சராசரியாக அதோடய விளைச்சலை வந்து நிர்ணயிப்பாங்க அதில் வந்து மூன்றில் ஒரு பங்குல வந்து அரசுக்கு வந்து வரியாக செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்தாண்டு காலத்துக்கு ஸோ ஷாஜஹான் காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து சப்ட் இல்லைன்னா சப்தி சிஸ்டம் அப்படின்ட்டு அந்த முறை வந்து எல்லா மாகாணங்களுக்கும் டெக்கன் ப்ராவின்ஸஸ்க்குமே வந்து நீடிக்கப்பட்டுருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க எதை பொறுத்துனா அந்த நிலத்தோட வளமையை பொறுத்து தான் இதெல்லாம் குறிப்பிடுவாங்க ஓகே பத்தாண்டு காலத்துக்கு மூணுல ஒரு பங்கு அரசுக்கு நீங்கள் கொடுத்துடணும்பா இது வந்து சப்தி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஷாஜகான் காலத்துலேயும் இந்த இது வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க போல் சார் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சமய கொள்கை அக்பர் வந்து என்னென்னா நிறைய நல்ல கொள்கை சம நல்ல சமய கொள்கைகளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அவர் ஒரு முப்போக்க போக்காளராக தான் இருந்திருக்காரு ஸோ என்னென்னா வந்து எல்லா ரிலிஜியன்ஸுமே வந்து ஒன்று சேர்ந்துருக்கணும் அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே வந்து ஒரு நம்பிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா மதங்களையும் ஒன்றிணைத்து அவங்க எல்லாத்துக்குமே ஒரே கொள்கையாக இருக்கட்டும் தான் வந்து தீனாகி அதாவது தெய்வீக மதம் அப்படின்னுங்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சார் பட் அவுரங்கசீப் வந்து அதை எதுவுமே ஒத்துக்கலை அவர் வந்து இவர் பண்ணது எல்லாத்தையுமே வந்து அபா இவர் அபாலிஷ் பண்ணது எல்லாத்தையுமே இது பண்ணிட்டார் அந்த நான் முஸ்லீம்ஸ்க்கு மேலே ஜிஸியா அப்படிங்கிற வரியை போட்டார் ஹிந்துஸ்க்கு மேலே அந்த பயணிக பயணம் செய்கிறது மேலே அதுலேயும் ஒரு டேக்ஸை அவுரங்கசீப் வந்து அதெல்லாம் கழிச்சிட்டு திருப்பி ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிட்டார் ஸோ அக்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணதான் தான் தீ நிலாகி அப்படிங்கிறது தெய்வீக நம்பிக்கையா தெய்வீக மதம் ஸோ பாபர் வந்து பேர்ஷியன் ஸ்டைலில் தான் வந்து அவரோட கட்டடக்கலா முறை எல்லாமே வந்து பேர்ஷியன் ஸ்டைலில் தான் இருக்கும் இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஸோ அவரோட பேர்ஷியன் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஆர்கிடெக்சர் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ரா பயானா தோல்பூர் குவாலியர் அலிக்ரா இதெல்லாம் வந்து அவரோட பேர்ஷியன் ஸ்டைலில் கெட்டப்பட்டுள்ள கட்டடங்கள் பாபர் ஓகேவா ஸோ அது எக்ஸாம்பிள்ஸ் கூட கேட்டுருவாங்க பாபரோட பேர்ஷியன் ஸ்டைலில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது எவை அப்படின்னு கூட கேட்டுருவாங்க நேம் பார்த்துக்கோங்க ஆக்ரா பியானா தோல்பூர் குவாலியர் அரிகிரா ஹுமாயூன் பேலஸ் வந்து எங்கே இருக்கு டெல்லி தீனை பனா இது எல்லாமே வந்து ஷெர்ஷா வம்சத்தை சேர்ந்த ஷெர்ஷாவால் அழிக்கப்பட்டிருக்கு ஷெர்ஷா வம்சத்தை சேர்ந்த ஷெர்ஷா வந்து புராணா கிலா அந்த பேலஸில் கட்டியிருக்காங்க ஹுமாயூன் பேலஸில் இருந்த தீனை பனா அப்படிங்கிறத அழிச்சிட்டு சூர்வம்சத்தை சேர்ந்த ஷெர்ஷா எதை கட்டியிருக்காரு புராணா கிலா அதை கட்டியிருக்காரு ஓகே இதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஈஸியாக கொஷின்ஸ் கேட்டுருவாங்க ஓகேவா ஷெர்ஷா வந்து எதை அழிச்சு எதை கட்டியிருக்காரு தீனை பனா வந்து ஹுமாயினோட பேலஸ் டெல்லியில் இருந்துருக்கு அதை அதை தான் புராணா கிலான்னு கட்டி வச்சிருக்கார் அதே மாதிரி பீகாரில் சாசரம் அப்படிங்கிற இடத்துல மௌசோலியம் அப்படிங்கிற ஒரு இதையும் வந்து மானுமெண்ட்டையும் வந்து தான் வந்து கட்டியிருக்காரு ஷெர்ஷா வந்து மௌசோலியம் மானுமெண்ட் வந்து எங்கே கட்டியிருக்காரு சாசரம் பீகாரில் கட்டப்பட்டிருக்கு யாரால ஷெர்ஷாவால் திவானை காஸ் திவானை ஆம் பஞ்ச்மஹால் பஞ்ச்மஹால் வந்து எந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கும் பிரமிடல் ஸ்ட்ரக்சரில் இருக்கும் ரங் மஹால் சலீம் சிஸ்டி தோம் புல்லாண்ட் தர்வாசா இது எல்லாமே வந்து அக்பர் காலத்தில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்கள் ஜஹாங்கீர் வந்து சிக்கந்தாராவில் வந்து அக்பரோட கல்லறையோட இதை வந்து இவர் தான் கட்டியிருக்காரு கல்லறையோட கட்டிட பணிகள் எல்லாமே வந்து ஜஹாங்கீர் தான் வந்து முடிச்சு வச்சுருக்காரு ஸோ அந்த பியூட்டிஃபுல் பில்டிங் வந்து என்னென்னா இத்மத் உத் தௌலா த ஃபாதர் ஆஃப் நூர் ஜஹான் அட்ட ஓகே ஆக்ராவில் வந்து நூர் ஜஹானின் தந்தை வந்து இம்மத் உத் தௌலா அவரோட கல்லறையுமே வந்து இவர் தான் கட்டியிருக்காரு ஜஹாங்கீர் தான் ஓகேவா ஸோ அக்பர் காலத்தில் கட்டப்பட்டுள்ள கட்டிடங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா திவான் ஐ ஐயாம் பஞ்ச் மஹால் ரங்கு மஹால் சலீம் சிஸ்டி புல்லான் தர்வாஸ் இதெல்லாம் அக்பர் காலத்தில் கட்டப்பட்டது ஜஹாங்கீர் வந்து அக்பரோட கல்லறையை வந்து இவர் தான் கட்டி முடிச்சிருக்காரு அதே மாதிரி நூர்ஜஹான் தந்தை இத்மத்துல்லா தௌலா அவரோட கல்லறை வந்து ஆக்ராவில் இவர்தான் தான் கட்டியிருக்கார் அதையும் நோட் பண்ணிக்கோங்க ஸோ தாஜ்மஹால் வந்து ஆக்ரால அந்த ஜும்மா ரிவரில் கட்டப்பட்டிருக்கில்ல அதுக்கு பிசைட் அதுக்கு பக்கத்தில் தான் வந்து மோட்டி மஸ்ஜித் அதாவது த பியல் மாஸ்கியோ ஆக்ரா த கிரேட் ஜம்மா மஸ்தித் ஆஃப் டெல்லி திவானா இக்காஸ் திவானா ஆம் அந்த இதெல்லாம் வந்து டெல்லியில் கட்டப்பட்டுள்ளது ஓகேவா ஷாஜஹானால் கட்டப்பட்டது ஸோ ஒரு ஒரு ரூலர்ஸும் ஒன்று ஒன்று கட்டியிருக்காங்க அவங்களோட கட்டடக்கலையை அந்தந்த பீரியடில் காமிச்சிருக்காங்க அது என்னன்னு கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க கொஷின்ஸ் வரும் ஸோ ஜும்னா ரிவரில் வந்து ஆக்ரால தாஜ்மஹால் கட்டப்பட்டது ஷாஜஹானால் அதே அதுக்கு பக்கத்தில் மோட்டி மஸ்ஜித் இருக்குது ஸோ திவானைக்கா திவான இதெல்லாம் வந்து டெல்லியில் இந்தந்த பேலஸ்லாம் இருக்குது த பிபிகா மக்பரா அவுரங்காபாத் இது வந்து அசம்ஷா யாரோட சா அவுரங்கசீப்போட பையன் அசம்ஷாவால் கட்டப்பட்டது தான் வந்து பிபிகா மக்பரா ஔரங்காபாத்தில் கட்டப்பட்டது அவுரங்கசீப்போட பையனால் கட்டப்பட்டதுதான் அசம்ஷா அதாவது தன் தாய் மேலே அன்பு தா அதாவது அவங்களோட மதர் மேலே இருக்கிற அன்புனால கெட்டப்பட்டதான் வந்து இந்த பிபிகா மக்புரா அவுரங்காபாத்தில் கட்டியிருக்காங்க ஓகேவா பிபிகா மக்புரா அவுரங்கபாத்தில் தன்னோட தாய் மீது உள்ள அன்புனால இந்த கல்லறை மாடத்தை வந்து யார் கட்டியிருக்காங்க ஷா அவுரங் ஔரங்கசீப்போட பையன் ஓகேவா செங்கோட்டையை பற்றி கொடுத்துருக்காங்க செங்கோட்டைக்கு வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லால் கொய்லா டெல்லியில் இருக்குது இதுதான் வந்து முகலாயர்களோட பேரரசோட வாழ்விடமே இந்த செங்கோட்டை தான் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒம்போதுலேருந்து கட்டப்பட்டிருக்கு யாரால ஷாஜஹானால் ஸோ இதோட கேபிட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷாஜஹானாபாத் சொல்லுவாங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த செங்கோட்டை வந்து சிவப்பு நிற கற்களால் கட்டப்பட்டிருக்கிறதுனால இதை வந்து ரெட் ஸ்டாண்ட் சோன் அப்படின்னு சொல்லுவாங்க செங்கோட்டை அப்படின்னு அழைக்கிறாங்க ஓகேவா ஸோ இதில் நோட் பண்ண வேண்டியது ரெட் ஃபோர்ட் அதாவது செங்கோட்டையை வந்து லால் கோயிலான்னு சொல்லுவாங்க அந்த அந்த பாயிண்ட்டை பார்த்துக்கோங்க ஸோ முகலாயர் பேரரசோட வாழ்விடமே இது எந்த ஆண்டில் கட்டப்பட்டிருக்கிறதுங்கிறது கண்டிப்பாக நோட் பண்ணிக்கிறோம் ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தொம்போதாம் ஆண்டு ஷாஜஹானால் கட்டப்பட்டது இதோட கேபிட்டல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து தலைநகரம் வந்து ஷாஜஹானாபாத் ஓகே இது எதனால் வந்து செங்கோட்டை அப்படின்னு சொல்கிறேன்னா ரெட் ஃபோர்ட் சொல்கிறேன்னா சிவப்பு நிற கற்களால் கட்டப்பட்டதுனால் ஸோ இந்த லெசனோட இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஓவர் ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன்ஸ் ஸோ இது இந்த லெஸனோட ப்ரீஃப் வந்து ப்ரீஃபாக வந்து நம்ம லெவன்த் ஹிஸ்ட்ரீலையும் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸ்டே அப்டேட்டட் வித் power tnpc என்பிசி அகாடமி தேங்க் யூ